இது எக்ஸசைஸ் 6.19. ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணைகரம் ஒரு செவ்வகம் ஆகும் என வெக்டமில் நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் ஏ பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். ஸோ பேரலோகிராம்னா இணைகரம் சொல்லுவோம் தமிழில், சரிங்களா? அதோட டயகனல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருந்தால் அந்த பேரலோகிராமே நம்ம என்ன சொல்ல போகிறோம், ரெக்டாங்கல்னு சொல்ல போகிறோம். அதாவது இது ஒரு இணைகரம், பேரலோகிராம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி, ஏபிசிடி அப்படின்றது ஒரு இணைகரம், பேரலோகிராம். இந்த பேரலோகிராமில் ஏசின்றது டயகோனல், இல்லை பிடின்றது என்ன சொல்கிறாங்க, டயகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கலாம், லெட் ஏபிசிடி பிடி பேரலோகிராம், பேரலோகிராம். அதாவது ஏபிசிடி என்பது ஒரு இணைகரம். கிவன் தட், கொடுக்கப்பட்டது, கொடுத்துள்ளது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு பிடி, ஏவும் ஏசியும் பிடியும் இரண்டு மூலைவிட்டங்கள் வந்து சமம். டு ப்ரூவ், நிரூபிக்க, என்ன நிரூபிக்கணும், ஏபிசிடி இஸ் ஏ ரெக்டாங்கிள், அதாவது ஏபிசிடி என்பது ஒரு செவ்வகம். இது ஏபிசிடி நிர்வாகம்னா இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட், இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட், ஏபிசிடி செவ்வகம் என சொல்வதற்கு இதை நிரூபித்தால் போதுமானது. இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏபி பர்பெண்டிகுலர் டு பிசி, அதாவது இரண்டு அடுத்தடுத்த பக்கங்கள் செங்குத்தை நிறுவினால் போதுமானது. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, இது அப்படியே நம்ம வச்சுக்குவோம், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி எது கொடுக்கப்பட்டிருக்கு அதை வச்சுக்குவோம். இப்போ என்ன எடுத்துக்கன்னா, ஏபி வெக்டர் எடுத்துக்கலாம், ஏ வெக்டர் எடுத்துக்கலாம், பிசி வெக்டர் எடுத்துக்கலாம், பி வெக்டர் எடுத்துக்கலாம். இது ஏன்னா டெஃபினட்டாக இதுவும் ஏ தான், இது பினா இதுவும் பி தான், ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா, ரைட். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, ஏசி. ஃபஸ்ட் நம்ம ஏசி வெக்டர் எழுதுவோம். ஏசி வெக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு. ஸோ இப்போ ஏலேருந்து பி வெக்டார் ப்ளஸ் பிலேருந்து சி வெக்டார். ஏலேருந்து பி போகும்போது நம்மளுக்கு ஏ வெக்டார் வரும், பிசிலேருந்து பி போகும்போது பி வெக்டார் ஆகிடும், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிடி வெக்டார். நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்ட இதில் தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ பிடி அப்படின்னா பிலேருந்து சிக்கு போகலாம், சிலேருந்து என்ன போகலாம்னா டிக்கு. எல்லாம் வச்சுக்கோங்க, டியிலேருந்து தான் சிக்கு நம்ம போக முடியும். சிலேருந்து டிக்கு போகணுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏ வெக்டர் என்னவா மாறிடும்னா மைனஸ் ஏ வெக்டராக மாறிடும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால் பிசி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பி வெக்டார், இது பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ வெக்டார். ஓகே, இப்போ கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு பிடி. அது வெக்டர் எழுதும்போது ஏசி வெக்டார் மேக்னிடியூடில் எழுதுகிறோம், பிடி வெக்டார், சரிங்களா? இரண்டு பக்கம் நான் எடுத்துக்கிறேன், ஸ்குவாட் எடுத்துக்கிறேன். இப்போ ஏசி வெக்டார் நான் எழுதலாம் பாருங்கள், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இதே எழுதலாம் பாருங்கள், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், இது மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அதே போல் இது மேக்னிடியூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இப்போ ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல், பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் கேன்சல், இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் சேம் தான், சரிங்களா? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னாலும் பி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னாலும் சமம், இரண்டும் சமம் தான், அதை வந்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போ ஃபோர் இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஏ வெக்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், ஏ வெக்டார் அப்படின்றது ஏபி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிசி வெக்டார் வந்து பி வெக்டார் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஆச்சுன்னா ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏபி பர்பெண்டிகுலர் டு பிசி. அப்போ ஏபி பர்பெண்டிகுலர் டு பிசி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஏபிசிடி அப்படின்றது, ஏபிசிடி இஸ் நான் சொல்லலாம் ஒரு செவ்வகம், ரெக்டாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, சரிங்களா? தேங்க்யூ.